டே 18 எபிசோட் 19 எப்பயும் போல ஒரு ரீகேப் போட்டு ஸ்டார்ட் ஆகுது. எப்பயும் மார்னிங் சாங் போடுறதுல இருந்தா கட்டுவாங்க. பட் இப்ப 6:45 ஆர்த்தி வந்துட்டு கோலம் போட்டுட்டு இருக்காங்க. தென் மார்னிங் சாங் போடுறாங்க தேவி படத்துல இருந்து சல்மர் பாட்டு. எப்பயும் போல ஓவியா ஆர்த்தி ஜூலி செமையா டான்ஸ் ஆனாங்க. தென் 8:45 ஆகுது. ஜூலி சக்தி ஆரவ் எல்லாருமே வந்துட்டு டைனிங் டேபிள் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப சக்தி பார்த்துட்டு ஜூலியை கேட்கிறாரு, என்னடி லுக்கு, இது மாதிரி லுக்குனா இங்க உடற வேலை வச்சுக்காத, நேற்று நைட்ல இருந்து உன் லுக்கு சரியில்லையே அப்படின்னு சக்தி வந்துட்டு ஜூலியை ட்ரோல் பண்ணிருக்காரு ஆரவ் வச்சு. தென் 9 ஆகுது. ஆரவ் வந்துட்டு ஜூலி கூட சேர்த்து வச்சுட்டு எல்லாரும் காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. கொடி பிலிம்ல வர திரிஷா மாதிரி தான் அவ, கூடிய இருந்து உன்னை குத்திடுவா அப்படின்னு சக்தி சொல்லிட்டு இருந்தாரு. தென் பாத்துட்டீங்கன்னா 9:30 ஆனிச்சு. டெய்லி டாஸ்க் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா லாஃபிங் தெரப்பி, எல்லாரும் சிரிக்கணும், இதுதான் டெய்லி டாஸ்க். எல்லாரும் சிரிச்சிட்டு போயிட்டாங்க. தென் 9:45 நேற்று நைட்டு ஜூலி சொன்னதை வந்துட்டு சக்தி ஆரோ கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. தென் வந்துட்டு காயத்ரி கூட ஆரோ பேசிட்டு இருக்காரு, ஜூலியை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காரு. 11 ஆகுது. ஆர்த்தி காயத்ரி பேசிட்டு இருந்தாங்க. நேற்று எல்லாரும் படையப்பா கேட்ட போட்ட ஒருத்தி மட்டும் நீலாம்பரி கேட்ட போட்டிருக்காளே அப்படின்னு ஜூலியை மீன் பண்ணி ஆர்த்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஓவியா வராங்க, ஓவியா வந்துட்டு யார சொல்றீங்க அப்படின்னு தென் மறைமுகமா ஜூலியை சொல்லிட்டாங்க ஆர்த்தி. தென் 11:15 ஆனிச்சு. நமிதா வந்துட்டு என்னைய நாமினேட் பண்ணதுக்கு வந்துட்டு கணேஷ் ரீசன் சொன்னார், அது கரெக்ட் தான், நான் கொஞ்சம் டாமினேட் பர்சன் தான், அண்ட் தென் கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்க ட்ரை பண்ணுவேன், உங்கள் யாரையாவது நான் கஷ்டப்படுத்திருந்தா மன்னிச்சிருங்க அப்படின்னு நமிதா சொல்லிட்டாங்க. தென் 12:15 ஆகுது. கணேஷ்கிட்ட வந்துட்டு ஸ்னேகன் சொல்கிறாரு, ப்ளீஸ் பிரேக்ஃபாஸ்ட் மெனு வந்து மாற்றுங்க, காலையில் கொஞ்சம் அதிகமாக திங்கணும், ஸ்நாக்ஸ் கொண்டான ஐட்டத்தினே வந்து தந்தால் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு கேட்டுட்டு கணேஷ்கிட்ட ஃபீட்பேக் கொடுத்தாரு. கணேஷை ஃபீட்பேக் எல்லாம் வாங்கிட்டு மெனு மாற்ற ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. தென் 12:30 ரைஸை வந்துட்டு ஸ்னேகன்ட்ட கேட்குறாங்க, குக்கிங் எப்படி இருக்குன்னு. பட் ஸ்னேகன் ஓப்பனாக சொல்லிட்டாரு, குக்கிங் நல்லா இல்லைன்னு. தென் 12:45 வந்துட்டு ஜூலி கெட்ட போட்டு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க அதுக்கான மாதிரி, வெக்கமே இல்லாமல் எப்படி ரெடியாக வரப்பாருன்னு ஆரவ சொல்லிட்டு இருக்காங்க. தென் பார்த்துட்டிங்கன்னா 1 ஆகுது. சக்தி சொல்கிறாரு, நானும் ஸ்னேகனும் தான் வந்துட்டு ஜூலிக்கும் ஆர்த்திக்கும் இல்லை, நீங்கள்னா கிடையாது, உங்களுக்கு நான் ஈஸியாக தூக்கிடுவேன் நான் சொல்கிறேன், அதனால் நானும் ஸ்னேகன் சார் வந்துட்டு ஜூலிகிட்டே ஆத்திக்கிட்டே ரொம்ப பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சக்தி சொல்லிட்டு இருக்காரு. தென் 1:15 சக்தி வந்துட்டு ஜூலி நைட் சொன்னதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அவ சொல்றா ஓவியாவையும் வையாபுரியும் ஈஸியா தூக்கிடுவோம், அடுத்த டார்கெட் பார்த்தா ஸ்னேகனா, அதுக்கப்புறம் பார்த்தா கணேஷ், அண்ட் தென் ரைசா, ரைசாக்கு அப்புறம் ஆரோ அப்படின்னு நேற்று நைட்டு ஜூலி சொல்லிட்டு இருக்காங்க. இதுல காயத்ரி எங்க போனாங்க அப்படின்னு கேட்டதுக்கு, உங்களை என் வயலை சொல்ல மாட்டாக்கா அப்படின்னு ஜூலி சொல்லியிருந்துக்கிறாங்க. அதுக்கு சக்தி கவுண்டர் போட்டிருக்கிறாரு, நீ உன் வயலை சொல்ல மாட்டே, வேற யாரையாவது சொல்ல வச்சிருவ அப்படின்னு. தென் 1:30 ஸ்னேகன் ரைஸை வெளியே நின்று பேசிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜூலி அடுத்து உன்னை தான் நாமினேட் பண்ண போறா, அவன் நேற்று நைட்டு அவளோட அக்லியான முஞ்சினா பார்த்தாச்சு, அவளுக்கு வேற ஒரு முகம் இருக்கு, அதனால என்ன சொல்கிறேன்னா ஆத்துக்கிட்டையும் ஜூலிக்கிட்டையும் இனி பார்த்து பழகுங்க, ரொம்ப டச் வச்சுக்காதீங்க அப்படின்னு ஸ்னேகன் சொல்கிறாரு. ரைஸாவும் ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. தென் 2 ஆகுது. லக்ஸரி பட்ஜெட்டுக்கான டாஸ்க் கொடுத்தாச்சு பிக் பாஸ், போடு ஆட்டம் போடு. இந்த வாரம் வந்துட்டு தலை தளபதி, வேளாளம் கெட்டப்பும் கில்லி கெட்டப்பும் எல்லாரும் அவங்க கெட்டப் எடுத்துட்டு ரெடியாகி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. தென் 2:30 சக்தி ஃபஸ்ட் சாங் போட்டாங்க, மச்சி ஓப்பன் த பாட்டில். சக்தி போயிட்டு ஓரளவு அஜித்தை மேட்ச் பண்ணி நல்லா ஆடி இருந்தாரு. நெக்ஸ்ட் சாங் பார்த்துட்டிங்கன்னா அப்படி போடு போட்டிருந்தாங்க. பட் ஸ்னேகன் அப்போ போய் பாத்ரூமில் மாட்டிக்கிட்டதுனால காயத்ரி ஏறி ஆடிட்டு இருந்தாங்க. ஸ்னேகன் கஷ்டப்பட்டு ஓடி வந்து ஸ்டேஜ் மேலே ஏறணும்னு பாட் ஆஃப் ஆயிடுச்சு. தென் 3:30 குக்கிங் முடிச்சு எல்லாரும் டைனிங்கில் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ ஓவியா ஏதோ சமைச்சிருப்பாங்க போல, ரொம்ப நல்லா இருந்திருக்கும் போல. ஆரோ ஃபர்ஸ்ட் பாராட்டினாரு, தென் சக்தி ஆர்த்தி எல்லாருமே பாராட்டினாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குன்னு. பூரிக்கு நல்லா இருக்கும்னு சக்தி சொன்னார், ஓகே நைட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஓவியா சொன்னாங்க. அந்த தென் ஆரோ அப்போ தான் காயத்ரி கிட்ட பேசிட்டு இருக்காரு, சாப்பிடும் பொழுது பாட்டு போகிறதில்ல பரவாயில்ல, அவங்களும் பார்த்து தான் போடுறாங்கன்னு. உடனே ஆரோவுக்கு பாட்டு வந்துருச்சு. ஆரோக்கு வந்த சாங் வந்துட்டு மதுரைக்கு போகாதாடி. ஆரோ மேலே ஏறி கண்ட மணிக்கு ஆடிட்டு இருந்தாரு, அவருக்கு ஆட தெரியுமா இல்லையானே தெரில. பட் அவருக்கு பேரா ஜூலி ஸ்டேஜ் கீழே ஆடிட்டு இருந்தாங்க. தென் 4:15 ஆர்த்தியோட சாங் வந்துச்சு, அதாறு அதாறு உதாறு உதாறு. ஆர்த்தி ஓரளவு நல்லா வேணாங்க. திரும்ப 4:30 ஆனது. குக்கிங் டீம் சமைக்கிறது எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீட்பேக் டிஸ்கஷன் நடந்தது. அண்ட் தென் குக்கிங் டீம் என்ன பேஸில் வந்து சமைச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் நடந்தது. குக்கிங் டீம் சொல்லியிருந்தாங்க, ஃபுட் வேஸ்ட் பண்ணக்கூடாது அண்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அதனாலன்னு. அண்டு ஹோம்மேட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க, காலையில் பரோட்டோ அதெல்லாம் திங்கிறது ஹார்டாக இருக்குது, அதை மட்டும் மாற்றிக்கோங்க. அண்ட் தென் இன்னும் வெரைட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக பண்ணுங்க அப்படின்னு அட்வைஸ் கொடுத்துருந்தாங்க. தென் 4:45 ஜூலிக்கு வந்துட்டு ஆரோ மூன் வாக் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. தென் பார்த்துட்டிங்கன்னா 5 சக்திக்கும் ஆரோவுக்கும் வந்துட்டு ஜூலி காஃபி போட்டிருக்காங்க. அந்த 5:30 அப்படி போடு சாங் வந்தது, குரூப் டான்ஸ் அது, எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சூப்பராக ஆடிருந்தாங்க. தென் 6 கணேஷோட ஆரம்பம் சாங் வந்தது. பட் அவர் ஸ்டேஜ் ஏறும்போது கரண்ட் கட்டாய் கட்டாய் வந்து அவரை கட்டுப்பேத்திருச்சு. தென் அந்த சாங்கே வரலை. தென் 7:15 வந்துட்டு ஓவியாவும் ஸ்னேகனும் பேசிட்டு இருக்காங்க. வீட்டில் யாரும் இருக்காங்கன்னு ஸ்னேகன் கேட்குறாங்க. டேடு நான் அண்ட் கிராண்ட்மா அண்ட் டாக் அப்படின்னு ஸ்னேகன் அப்படின்னு ஓவியா சொல்கிறாங்க. அண்ட் தென் மம்மிக்கு வந்துட்டு கேன்சர், 4 ட்ரீட்மெண்ட் எடுத்தது இருந்தாலும் செத்துட்டாங்க அப்படின்னு ஓவியா சொல்கிறாங்க. தென் 3000 சாங்கில் உங்களுக்கு பிடிச்ச சாங் எது அப்படின்னு ஓவியா கேட்கும்போது 6000 சாங்க ஸ்னேகன் சொல்கிறாரு. தென் வந்துட்டு உங்கள் வீட்டில் உங்கள் தங்கச்சிக்குன்னா கல்யாணம் ஆகிடுச்சு, உங்களுக்கு கல்யாணம் ஆகலாம் ஏதோ லவ் மேட்டர் இருக்கான்னு ஓவியா ட்ரால் பண்ணிட்டு இருந்தாங்க. தென் நமிதா வந்தாங்க. நமிதா வந்து எனக்கு 3 லவ் ஃபெயிலியர், 13 ஒன்று வந்துருச்சு, தென் 1 ஒன்று வந்துச்சு, தென் 55 ஒன்று வந்தது. 13 வந்த லெவலில் வந்துட்டு 5 தாக்கம் இருந்துச்சு, சோகமாக இருந்தேன். தென் அடுத்த லெவலில் வந்துட்டு ஆன்மீகத்துக்கு போயிட்டேன். தென் 3 லெவலில் வந்துட்டு நான் கவிஞன் ஆகிட்டேன். தென் 7:30
ஜூலி கொஞ்ச நேரம் பேசாம இருந்தாங்க. ஜூலி யாரோ ஓடிட்டு இருந்தாரு. ஜூலி கொஞ்ச நேரம் பேசிட்டு எவ்வளோ அமைதியா இருக்க வீடு, காதுல இருந்து ரத்தம் வர மாதிரி இருந்துச்சு, இப்ப அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு. தென் சக்தி வந்துட்டு ஜூலி யாரோ பாக்குறத பார்த்துட்டு நீதான் அந்த கோயில் பாட்டு பாடி செம்மையா ட்ரால் பண்ணிட்டு. தென் 9:30 ஆகுது, டெய்லி டாஸ்க் கொடுத்துட்டாங்க. டெய்லி டாஸ்க் என்னன்னா சவாலே சமாளி. ரூல்ஸ் என்னன்னா ஒரு சேர் போட்டிருப்பாங்க, மியூசிக் போடுவாங்க. அந்த மியூசிக் ஸ்டாப் ஆகும் போது கையில் சுற்றிட்டு இருக்கிற பால் யார் கையில் நிற்கிதோ அவங்க வந்து பக்கத்தில் பவுலில் ஒரு சீட் இருக்கும், அந்த சீட்டில் எடுத்து அதில் இருக்கிற டாஸ்க்கை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். இதுதான் ரூல்ஸு. 9:45 எல்லோரும் கார்டனுக்கு போயிட்டாங்க, கேம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, மியூசிக் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு பால் வந்து ஆர்த்தி கையில் நிற்கிது, ஆர்த்தி பவுலேருந்து சீட் எடுக்கிறாங்க. அதில் என்ன போட்டிருக்குன்னா ஒரு ஒரு தேர்ந்தெடுத்து 15 டைம் தோப்பு காரணம் போட சொல்லியிருந்தாங்க. தென் ஓவியோ தேர்ந்தெடுத்தாங்க, அவங்க ட்ரெஸ் அதுக்கு சூட்டபுளாக இல்லை, அதனால் உள்ளே போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து ஓவியோ 15 டைம்ஸ் தோப்பு காரணம் போட்டாங்க. தென் ரைஸா கிட்ட பால் நின்றுச்சு, ரைஸை வந்து சீட் எடுத்தாங்க. நாய் மாதிரி ஒருத்தர் குலைக்கணும்னு சொன்னால் கணேஷை செலக்ட் பண்ணாங்க, கணேஷ் வந்து நாய் மாதிரி குழச்சிட்டு போனார், செமையை பண்ணார். தென் கணேஷ் கிட்ட வந்துட்டு பால் நின்றுச்சு, கணேஷ் பவுலேருந்து ஒரு சீட் எடுத்தாரு. யாரையாவது கோழி மாதிரி செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னே ஸ்நேகனை செலக்ட் பண்ணார், ஸ்நேகன் கோழி மாதிரி செஞ்சார். அண்ட் தென் வையாபுரி கிட்ட பால் நின்னது, வையாபுரி சீட் எடுக்கும்பொழுது ஒரு பாட்டில் கோக்கை வந்துட்டு கேப் இடாமல் குடிக்கணும்னு வந்துச்சு. காயத்ரி கூப்பிட்டார் அந்த டாஸ்க்கு, காயத்ரி ஒரு டைம் கேப் விட்டு குடிச்சு முடிச்சிட்டாங்க. தென் ஆரோ கிட்ட பால் நின்றுச்சு, ஆரோ செலக்ட் பண்ணும்பொழுது ஒருத்தங்களை தேர்ந்தெடுத்து அவங்க மண்டையில் 2 முட்டை உடைக்கணும்னு போட்டிருந்தது. தென் ஜூலி அவர் செலக்ட் பண்ணி ஜூலி மண்டையில் 2 முட்டை உடைச்சாரு. அண்ட் தென் சக்தி கிட்ட பால் வந்துச்சு, சக்திக்கு வந்த சீட்டில் யாராவது வந்துட்டு சக்திக்கு பழுத்து வச்சு ஒன்று 45 செகண்ட்னு. உடனே நமிதாவை செலக்ட் பண்ணார், நமிதா வந்து 45 செகண்ட் சக்திக்கு பல் விளக்கிட்டு போயிட்டாங்க. ஃபைனலி ஜூலி நமிதா ரெண்டு பேர் இருந்தாங்க, பால் வந்துட்டு ஜூலி கிட்ட நின்னது. அப்புறம் டாஸ்க் எடுக்கும்பொழுது நமிதாக்கு சேவிங் ஃபார்ம் வந்து மூஞ்சில் போடணும் அப்படின்னு இருந்தது. அண்ட் தென் பார்த்துட்டிங்கன்னா லாஸ்ட் ஒரே ஒரு சீட் இருந்துச்சு, நமிதா அதை எடுத்து பார்க்கும்பொழுது ஒரு பக்கெட் தண்ணி யாருக்காவது ஊற்றணும் அப்படின்னு அந்த டாஸ்க் இருந்துச்சு, அதை வந்து அவங்க ரைஸாக்கு செஞ்சாங்க. அண்ட் தென் 10:15 வந்துட்டு ஆரோ வந்துட்டு ஜூலி கிட்ட மண்டையில் முட்டை உடச்சதுக்காக சாரி கேட்டார். அண்ட் தென் 10:45 ஆனிச்சு, எல்லாம் கூடி நின்று ஒன்றா பேசிட்டு இருந்தாங்க. ஜூலியை செம்மையாக ட்ரால் பண்ணிட்டு இருந்தாங்க, ஜூலியும் ஆரோவையும் வச்சு. சக்தி செம ஹாப்பியாக இருந்தார், சக்தி எல்லாத்தையும் செம்மையாக ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாரு, ஸ்நேகனும் அதுக்கு தகுந்த மாதிரி செம்மையாக ட்ரால் பண்ணிட்டு இருந்தாரு. எல்லாருமே ஸ்போர்ட்டிவ் எடுத்துகிட்டு செம ஜாலியாக இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ண நாள்லேருந்து இன்றைக்கி ஒரு ஹாப்பி எண்டிங்னு சொல்லலாம்.